ஆட்டுக்குட்டியானவர். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். மிருகம் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணிற்று. மிருகத்தோடு 10 ராஜாக்கள் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆட்டுக்குட்டியானவரோடு அவருடைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு சேர்ந்து மிருகத்திற்கு விரோதமாகவும் அவனுடைய 10 ராஜாக்களுக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுகிறார்கள். இயற்கையினுடைய பிரமாணத்தின்படி ஆட்டுக்குட்டியால் வலு சர்ப்பத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவோ கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். ஆகையினால் ஆட்டுக்குட்டியானவர் மிருகத்தையும் அவனுடைய ராஜாக்களையும் ஜெயிப்பார். ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் கர்த்தர் அவர்களை ஜெயிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தாவாகவும் ராஜாதி ராஜாவாகவும் இருக்கிறார். ஆகையினால் ஆட்டுக்குட்டியானவராகிய கர்த்தருக்கு ஜெயம் நிச்சயம். அவரே ஜெய கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாகவும் இருக்கிறார். ஆகையினால் பூமியில் உள்ள சகல அதிகாரங்களும் பூமியின் கீழ் உள்ள சகல அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமையும் சர்வ ஆளுகையும் உள்ளவர். கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் உண்மை உள்ளவர்கள். இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக இருக்கிறார். கிறிஸ்துவின் சேனை அவருடைய பரிசுத்தவான்களின் கூட்டம். கிறிஸ்துவே யுத்தத்தை நடத்துகிறவர். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து சத்ருவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். யுத்தத்தில் கர்த்தர் ஜெயிக்கிறார். கர்த்தரோடு சேர்ந்து அவருடைய பரிசுத்தவான்களும் ஜெயிக்கிறார்கள்.